குட்டி குட்டி பாத்திரத்தில் நம்ம வீட்டில் தயிர் நிறைய இருக்கும் ஃப்ரிட்ஜில். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மோர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் சூடு பண்ணிவிடுங்க, கொதிக்க வைக்கக்கூடாது. இது கூட 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5-6 மணி நேரம் நல்லா உரட்டும். ஊறினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய், 7-8 பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். பெருங்காயமும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 கை அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்துட்டு சூடான தவாவில் அடை மாதிரி ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் நிறையா இருந்தால் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கோர்ஸாக தான் அரைக்கணும். இது உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 கை அளவு வடித்த சாதத்தை சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும்.